நடிகர் விஜயின் அரசியல் வருகைக்கு இடையே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் அஜித் பற்றி ஒரு போஸ்ட் செய்துள்ளார். இந்த போஸ்டுக்கு பின் வேறு ஒரு முக்கியமான காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் பேசிய நடிகர் விஜய், பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் என்றவுடன் ஒரு கும்பல் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுத்து கிளப்பியிருப்பார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னதும் ஒரு கட்சி ஒரு குரூப் எங்களை எதிர்த்தது. தாவைக்க அறிவிக்கும் போதே கதறல் கேட்டுச்சு. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இன்னும் கதறல் அதிகரிக்கும். நாம் அவர்களுக்கு மட்டும் எதிரியா? கிடையாது, நமக்கு இன்னொரு எதிரியும் இருக்காங்க. ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் என்று கூறியுள்ளோம். இதற்கு அர்த்தம் என்ன? முகமுடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்போ நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். முகமுடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் அகற்றப்பட வேண்டும். இவர்களை எல்லாம் அகற்ற வேண்டும். முகமுடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் இருக்கிறார்களே, அவர்களும் நம்முடைய எதிரிதான். வெறுப்பு அரசியலை ஒருபோதும் கையில் எடுக்க போவதில்லை. நம்மளை பார்த்து யாரும் விசிலடிச்சாங்க குஞ்சு என சொல்லிவிடக்கூடாது. பெண்களை அரசியல் வழிகாட்டிகளாக இருக்கும் முதல் அரசியல் கட்சி தாவைக்காதான். யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்கள் கலர் பூசுகிறார்கள். நீ பாசிசம், நீ அது, நீ இது என்று கலர் அடிக்கிறார்கள். எனக்கு கலர் அடிக்க முடியாது சொல்லிட்டேன். அவர்கள் பாசிசம் பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், நீங்கள் என்ன பாயாசமா பேசுகிறீர்கள் என்று நடிகர் விஜய் பேசியிருக்கிறார். நடிகர் விஜயின் அரசியல் வருகைக்கு இடையே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் அஜித் பற்றி ஒரு போஸ்ட் செய்துள்ளார். இந்த போஸ்டுக்கு பின் வேறு ஒரு முக்கியமான காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் செய்துள்ள போஸ்டில் உலக அளவில் சிறப்புக்குரிய 24H துபாய் 2025 மற்றும் த யூரோப்பியன் 24H சீரீஸ் சாம்பியன்ஷிப் போர்ஷே 992 GT3 கப் கிளாஸ் கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ள நடிகரும் நண்பருமான திரு அஜித் குமார் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஸ்போர்ட்ஸ் TNS டாட் லோகோவை அஜித்குமார் ரேசிங் யூனிட்டின் கார் ஹெல்மெட் மற்றும் பந்தயம் தொடர்பான உபகரணங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். இதன் மூலம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை உலக அரங்கில் மேம்படுத்தி ஊக்குவித்துள்ள அஜித் சாருக்கு ஸ்போர்ட்ஸ் TN சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான நமது திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள், ஃபார்முலா 4, சென்னை ரேசிங் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் போன்ற முன்னெடுப்புகளை வாழ்த்திய அஜித் சாருக்கு எங்கள் அன்பும் நன்றியும். விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உலக அரங்கில் உயர்த்திட ஒருங்கிணைந்து செயல்படுவோம். கார் பந்தய போட்டியில் வென்று தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பெருமை சேர்த்திட வாழ்த்துக்கள் அஜித் சார் என்று கூறியுள்ளார். நடிகர் அஜித் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் TNS தட் லோகோவை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றது மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கு வேறு ஒரு மாதிரியான உதவியையும் செய்துள்ளார். அதன்படி ஃபார்முலா 4 சென்னை ரேசிங் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் போட்டிக்கு மறைமுகமாக சில உதவிகளை செய்துள்ளார். அவரின் இந்த உதவிக்கெல்லாம் கைமாறாகவே உதயநிதி அஜித்தை பாராட்டியுள்ளார் என்கிறார்கள். உதயநிதி இப்போது இந்த போஸ்டை செய்ததற்கு பின் சில அரசியல் காரணங்கள் உள்ளன. ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை. அஜித் செய்த உதவியும் தான் காரணம் என்கிறார்கள் திமுக தரப்பினர்.